ஹலோ ஃபேம் 91.5ல ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. பார்த்திபன் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஹலோ தமிழால தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கூட பேச போறது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நெசவாளி. இவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். இவர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தறி மிஷின் இருக்குது இல்லையா, அதுல இன்னும் என்ன மாதிரியான புதுமைகள்லாம் கொண்டு வந்தா நெசவாளர்களுக்கு வந்து வேலை இன்னும் சீக்கிரம் முடியும், கொஞ்சம் டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பல இன்வென்ஷன்ஸ் எல்லாம் அதுல வந்து புகுத்தி இருக்காரு. அவரு கூட தான் நம்ம பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள்ங்க. அனைத்து நெசவாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்க, இப்ப வந்து உங்களுக்கு திடீர்னு படிப்புல ஆர்வம் போச்சு அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். எதனால வந்து அப்படியே படிப்புல உங்களுக்கு ஆர்வம் போச்சு, அப்படியே தறி பக்கம் திரும்பிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். படிப்பு படிக்கும் போது எனக்கு புரியல, சொல்ல போன ஆக்சுவலா அவங்க சொல்லி கொடுத்த விதமும் எனக்கு புரியல, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரொம்ப விளையாட்டு போக்குல இருந்துட்டேன். அப்புறமேட்டு ஒரு சம்டைம்ஸ் அப்புறமேட்டு தான் எனக்கு வந்து கில்ட்டி ஃபீலா இருந்துச்சு, நம்ம படிக்காம இருந்தது எவ்வளவு தப்புன்னு. ஏன்னா எலக்ட்ரானிக்ல எனக்கு ரொம்ப சின்ன 14 வயசுல 13 வயசுல ரொம்ப எலக்ட்ரானிக் இன்ட்ரெஸ்ட் எனக்கு புரியல. அப்போ நம்ம படிப்பிருந்தா மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும்னு ஒரு சிச்சுவேஷன்ல புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கோசரமே நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறமா கரஸ்பாண்டன்ட்ல ஒரு 4 இயர் 5 இயர் நான் கேப் விட்டேன், ஸ்கூல் விட்டு நின்று ஸ்கூல் டிராப்புக்கு அப்புறம். அப்புறமேட்டு படிக்கணும்னு நினைக்கும் போது பிஏ இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சு எலக்ட்ரானிக் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் தான் பிஏ இங்கிலீஷ் படிச்சேன். படிச்சங்காட்டியும் அப்ப என்னாச்சு, எலக்ட்ரானிக்ல நல்லா புரியா இருந்துச்சு. அப்புறமேட்டு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே கம்ப்யூட்டர் சர்வீஸ், செல்போன் சர்வீஸ், என்னென்ன இருக்கோ எலக்ட்ரானிக்ல எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கத்துக்கிட்டே தான் இருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்படின்னா இப்ப நீங்க ஒரு நாளைக்கு 1 ரூபாய் உண்டியல் எடுத்து போடுங்க, எடுத்து போடும் போது 365 நாளைக்கு 365 ரூபாய் உங்களுக்கு சேவ் ஆகும். சேம் வே தான் நாலேஜும். ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணுங்க, டெய்லியும் 1 ஹவர் ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. அந்த மாதிரி கத்துக்கிட்டா உலகத்துல முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. 365 நாள் நீங்க 365 நாள் 1 ஹவர் டெய்லியும் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு அது எப்ப உங்களுக்கு நாலேஜ் கிரியேட் ஆகுதுன்னு தெரியாது. இது நான் கண்டினியூவா பண்ணிருக்கேன், டெய்லியும் ஒரு 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும், இல்ல 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும், இல்ல 11 மணி விட்டு 12 மணி வரைக்கும் டெய்லியும் 1 ஹவர் முடிஞ்சது கத்துக்கிட்டதே இருந்தாங்க. இத்தனைக்கும் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரு மாதிரியும் நானும் 10 மணி நேரம் வேலை செய்யணும். எல்லா கஷ்டமும் உங்க ஃபேமிலியில எப்படி கஷ்டம் இருந்துச்சோ அதே மாதிரி கஷ்டமும் எனக்கும் இருந்துச்சு. அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். என்னக்கா ஒரு நாள் பலன் கொடுக்கும்னு நினைச்சேன், அந்த பலன் கிடைச்சிருக்கணும். சூப்பர், அந்த ஒரு பலன் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. ஏன்னா அதனாலதான் வந்து நிறைய நெசவாளிகளுக்கு உங்களால உதவும் வகையில வந்து அவங்களுடைய தொழில வந்து சுலபமாக்குற மாதிரி கண்டுபிடிப்புகளை வந்து புகுத்திருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத தெரியணும்ல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. ஹலோ ஃபேம் 91.5ல ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கிறீங்க. பார்த்திபன் என் கூட. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஒரு நெசவாளி கூட பேச போறோம். அந்த நெசவாளி வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சேலத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து எனக்கு நெசவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி படிப்பெல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு, அதுக்கப்புறமே படிப்பும் முக்கியம்பா அப்படின்னு படிப்பையும் கத்துக்கிட்டு, சரி நெசவு தொழில நெசவாளர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை வந்து இன்னும் சுலபமாக்குறதுக்கு நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கூட தான் நம்ம பேச போறோம். அவர் யாரு என்னன்றதையும் நான் சொல்றேன், தொடர்ந்து நினைச்சிருங்க. ஹலோ ஃபேம் 91.5ல ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கிறீங்க. பார்த்திபன் என் கூட. ஹலோ ஃபேம் 91.5ல ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கிறீங்க. பார்த்திபன் நான் பேசிட்டு இருக்கிறேன். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது வந்து யாருன்னா, கைத்தறி நெசவாளியான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. சரி, இப்போ வந்து நீங்க வந்து நிறைய வேலைகளுக்கு போயிருக்கலாம், மொபைல் சர்வீஸ், அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ், அந்த மாதிரியான வேலைகளுக்குலாம் கூட நீங்க போயிருக்கலாம், அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கூட சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து நெசவு தொழில ஏதாவது அப்டேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சீங்க, ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சு சார், அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன் தோணுச்சுன்னா, நான் வந்து தறியை விட்டுட்டு நான் மத்த வேலையை கத்துக்கணும், சிஸ்டம் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் இதெல்லாம் போகணும்னு என்னோட எய்ம்ல இருந்துச்சு. தறிக்காக நான் எதுவும் பண்ணி எனக்கு தோணவே இல்லை. சம்டைம்ஸ் இந்த லாக்டவுன் வரும்போது தான் எனக்கு வந்து தறிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதை பண்ண உடனே எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. இப்ப நாம வந்து இருக்கிற குலத்தொழில், இது வந்து குலத்தொழில், எங்க அப்பா பண்ணாரு, எங்க தாத்தா பண்ணாரு, இப்ப நான் பண்றேன். குலத்தொழில விட்டுட்டு நான் வேற எங்கேயோ என்னுடைய சர்ச்சிங் இருந்தது. அப்புறமேட்டு என் தொழில ஒண்ணு பண்ண உடனே ஒரு மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சிது. ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு ரொம்ப முக்கியமே பணம் காசு கிடையாது, அதுக்கு உண்டான அங்கீகாரம் பாராட்டு இருந்தா அவனுக்கு போதும், அவனுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவாங்க. 1 லட்ச ரூபா கண்டுபிடிச்சிட்டு கொடுத்தா கூட அந்த 1 லட்ச ரூபாக்கு அவனுக்கு வேல்யூ தெரியாது. அதே 1 லட்சம் பேர் அவனை பாராட்டிட்டா அவனுக்கு தூங்கவே முடியாது, அந்த தூக்கனால விட முடியல. ஒரு தடவை ஒரு பாராட்டு கிடைச்ச உடனே, சரி இதுக்கு நாம இதுவரைக்கும் தகுதியா இருந்தோமா தெரியாது,
அந்த தகுதியை நம்ம ஏற்படுத்திட்டு நினைச்சுக்கிட்டேன். இனிமே விடக்கூடாது, அப்ப எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன். அப்புறம் கைத்தறிக்கு பண்ணும் போது இவ்வளவு பாராட்டு கிடைச்ச உடனே, அதாவது பாரம்பரிய தொழில், அதாவது நலிவடிகிற தொழில வந்து நாம ஒண்ணு கண்டுபிடிக்கும் போது இவ்வளவு என் சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்ன பண்றேன், இதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய லைஃப் டைம்ல இந்த மாதிரி என்னென்ன கொடுக்க முடியுமோ நெசவாளிக்கு எளிமையா என்னால கொடுக்க முடியும், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு மோட்டிவேஷன் எல்லாத்துக்கும் குடுக்கிற மாதிரியே வந்து சொல்லியிருக்காரு. நம்பி வந்து கைத்தறி தொழிலுக்கு வந்து இளைஞர்கள் வந்தாங்க அப்படின்றப்ப நல்லா சம்பாதிக்கலாம், அதே போல வந்து இன்னும் புதுமைகள் வந்து புகுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து நினைச்சிருங்க. ஹலோ எஃப்எம் 91.5 ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் பார்த்திபன். ஹலோ ஃபேம் 91.5 ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க, பார்த்திபன் நான் பேசிட்டு இருக்கேன். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது வந்து யார் அப்படின்னா, கைத்தறி நெசவாளியான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தறி மிஷின்ல. எதுக்காக அப்படின்னா, நெசவாளிகள் வந்து இன்னும் கொஞ்சம் சுலபமா வேலை பார்க்கறதுக்காக அவர் என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டுடலாம். ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன உங்களுடைய கண்டுபிடிப்புகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். நான் வந்து இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா, அதாவது பார்டர் வந்து சொல்லுவாங்க, கைத்தறியில வந்து கோர்வை சிலுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி கோர்வை சிலுன்னா, ரெண்டு பக்கமும் பார்டர் மட்டும் வேற கலர்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரெண்டு பக்கமும் ரெட் கலரு, நடுவுல வந்து கிரீன் கலரு, இதுதான் வந்து கோர்வை ரகம் சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு கோக்கணும், நடுவுல வந்து நம்ம வாட்டம் போடணும். இப்படிதான் இந்த கோர்வை சில நெய்யணும். அப்ப என்ன வந்து குனிஞ்சு குனிஞ்சு கோர்க்கணும்ல, இதுக்கு நம்ம இது குனிஞ்சு கோக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அந்த லாக்டவுன்ல தான், போன லாக்டவுன்ல யோசிச்சேன். அப்பதான் உனக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஒரு ப்ராடக்ட் செஞ்சேன். அது நல்லா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, எல்லாருமே பாராட்டினாங்க. அப்ப வந்து சரி, இதை மட்டும் விடக்கூடாது, இப்ப இருக்க அதுல என்னென்ன எளிமை பண்ண முடியும், இன்னும் பண்ணலாம். இது வரைக்கும் ஆல்ரெடி அது அது ஒண்ணு விட்டுட்டு அது பின்னாடி நான் ஒரு 3 ப்ராடக்ட் அதுக்காக சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கேன். ஏன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு எனக்கு டைம் இல்ல, கூடி சீக்கிரம் அந்த எல்லா ப்ராடக்ட்டும் நெசவாளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துற மாதிரி நான் முயற்சி பண்ணணும். சூப்பர் சூப்பர். அண்ட் அதே போல வந்துங்க, இப்ப தறி பொருட்களா இருக்கட்டும், தறி தொழிலா இருக்கட்டும், நெசவாளர்களா எப்படி பாக்கணும்? இல்ல, எப்பயுமே மக்களுக்கு வந்து பழைய விஷயத்த பேசுறதுக்கும் கேக்கிறதுக்கும் பிடிச்சிருக்கு. அப்பனா அவங்க முன் வந்து பண்றது இல்ல. நீங்க கேக்குற கேள்விக்கு பதிலே இதுதான், இந்த இதுல எல்லாமே அடங்கிடுது. முன் வந்து பண்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. அதாவது நெசவாளி இலி தொழில் வந்து நலிவழிந்து வருது ஒத்துக்குவாங்க, அதை நம்ம தூக்கி விடணும்னு ஒத்துக்குவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பனா செயல்பாட்டுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்கல்ல, அதனாலதான் அந்த நலிவ தொழிலுக்கு இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எல்லாரும் செயல்பாட்டுக்கு வாங்க, இதுல நல்லா வருமானம் இருக்கு. நம்ம டெக்னாலஜி புக்குது போல வருமானம் இருக்கு, நீங்க கேக்குறதுக்கு மேலேயே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், 135 கோடி மக்களுக்கு வெறும் ஒரு 2 லட்சம் பேர் நெசவாளிதான் இருக்காங்க. அப்ப இவ்வளவு 130 கோடி மக்களுக்கு நம்ம துணி தரணும், வெறும் 2 லட்சம் பேர் வச்சு. அப்ப வந்து சப்ளை அதிகமா இருக்கு, இங்க வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. சப்ளை குடுக்கறதுதான் இங்க ஆள் இல்ல. சப்ளை குடுக்கறதுக்கு ஆள் வரலாம், இன்னும் வந்துகிட்டே இருக்கலாம். எவ்வளவு நெசவாளிங்க வந்தாலும் இங்க நம்ம நெசவு தொழில் செஞ்சு நம்ம மக்களுக்கு குடுக்கலாம். தொழில பாத்தீங்கன்னா நல்ல வருமானமும் இருக்கு, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், நம்பி வரலாம் இந்த தொழிலுக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து நெசவாளியான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் பேசுவோம், தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ ஃபைம் 91.5 ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க, பார்த்திபன் என் கூட. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ ஃபைம் 91.5 பார்த்திபன் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது வந்து யார் அப்படின்னா, கைத்தறி நெசவாளியான ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு தறி தொழில. ஏன்னா நெசவாளர்கள் வந்து கொஞ்சம் சுலபமா வந்து தறி நெய்யறதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன அப்டேஷன்ஸ், சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஃபிட் பண்ணியிருக்காரு, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப நெசவு தொழில் பொறுத்த வரைக்கும் வருமானம் எப்படி சார் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். வருமானம் இதுல நல்லா இருக்கு. அப்பா நீங்க நார்மலா ஒரு சீலை நெய்யறதுக்கு நீங்க கையிலேயே செய்யும் போது உங்களுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும், அதனாலதான் தொழில யாரும் வர்றதில்ல. ஏன்னா பிசிக்கலா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஏன்னா அது படமுறை திருப்புறது, வாட்டம் போறது, எல்லாமே கையில கூக்குறதா இருந்தா உங்களுக்கு ரொம்ப மெனக்கடும். யாராலையும் அந்த மாதிரி செய்யறதுக்கு அடியே இல்ல. அதனாலதான் தொழில விட்டு எல்லாம் வெளியே வர்றாங்க அதிக பேரு. படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போலாம், நம்ம பிள்ளைங்க நாம கஷ்டப்படுறோம், உடம்பு வழி இல்ல. இதே மாதிரி நம்ம பையன் கஷ்டப்பட வேணாலும் அப்பா அம்மா எப்ப பசங்களுக்கு நல்லதா நினைப்பாங்க, அதே மாதிரி அவங்களும் நல்லா நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தொழிலுக்கு அவங்க விடுறதில்ல. அப்பா அம்மாவே அந்த தொழில் சேரவங்களே அந்த தொழிலுக்கு விடுறதில்ல. அப்ப அந்த தொழில் அப்படித்தான் நலிவடைந்து போவோம். எதனால விடுறதில்ல, பிசிக்கல் பெயின், அதான் காரணம். அந்த பிசிக்கல் பெயினை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்,
நம்ம டெக்னாலஜியை புகுத்தினால முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜி புகுத்தும் போது கண்டிப்பா அதை பிசிக்கல் கம்மியாயிடும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில எவ்வளவு டெக்னாலஜி பண்ணி அவங்க இன்ஜினியர் வச்சு ஒரு ப்ராடக்ட் ஈஸி பண்றாங்க, அப்படின்னு நெசவு தொழில் பண்றதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா படிச்சவங்க இங்க வந்து வேலை செஞ்சாதான் அது டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து நெசவு தொழிலுக்கு இந்த மாதிரி அவர் மிகப்பெரிய இன்ஜினியரா இருக்கலாம், இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இன்ஜினியர் இருக்கலாம், அவரை கூட்டம் தடிக்க ஒரு விஷயத்த கண்டுபிடினா அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அவர் நெசவாளியா மாறணும், அவர் ஒரு வருஷம் நெசவு கத்துக்கிட்டு அப்புறமேட்டு கண்டுபிடிச்சா அது செட் ஆகும். இல்ல அவர் நெசவாளி இல்லன்னா எவ்வளவு பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாலும் நெசவு தொழில் கண்டுபிடிக்க முடியாது. மொத்தம் நெசவு தொழில் என்னன்னு அவங்க கத்துக்கணும். அவர் நெசவாளியா ஒன் இயர் அவர் வந்து நெசவு கத்துக்கிட்டாங்கன்னா அப்போ நெசவாளியா மாறிடுறாரு, அப்ப கண்டிப்பா அவர் கண்டுபிடிக்கலாம். அப்ப நெசவாளி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவு பெரிய இன்ஜினியர் இருந்தாலும். அப்ப என்ன பண்ணும், உங்க பசங்களை வந்து யாரோ ஒருத்தர், இப்ப நான் கேட்கறவங்க யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷன் எடுத்துட்டு ஒரு லட்சம் பேர்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு அவங்க பசங்களை இன்ஜினியர் படிச்சுட்டு கண்டிப்பா நம்ம விஷயத்துக்கு அதை கண்டுபிடினு சொல்லுங்க. சொல்லும் போது அவங்க ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாங்க. நம்ம இருக்க ஜெனரேஷனுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப மூளை அதிகமா இருக்கு. 130 கோடி மக்கள், யங்ஸ்டர்ஸ் மட்டுமே 40 கோடி மக்கள் இருக்காங்க யூத். அப்ப 40 கோடி மக்கள், 40 கோடி மூளை ஒர்க் செஞ்சா எந்த விஷயம் சாதிக்க முடியும், சாதிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. அப்ப அந்த தொழில வருமானம் அப்படின்றது நல்லா இருக்கு, ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நிறைய சாதனைகள் இதுல பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். கைத்தறி நெசவாளியான ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் 91.5 ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கிறீங்க, பார்த்திபன் என் கூட. ஹலோ எஃப்எம் 91.5 ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க, பார்த்திபன் நான் பேசிட்டு இருக்கிறேன். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது வந்து நெசவாளியான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாங்க. நெசவு தொழில வந்து புது புது கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப வந்து கைத்தறி மிஷின் இருக்கு இல்லையா, அதுல சின்ன சின்ன அப்டேஷன்ஸ் மாடிபிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நெசவாளர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையா ஒரு வேலையை வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றியும் கண்டிருக்காரு. அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப வந்து நம்ம கைத்தறி பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த துணிக்கும் அந்நிய துணிக்கும் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் சொல்லுங்க. நம்ம ஊர் துணி நம்ம ஊர் டெம்பரேச்சர்ல போடுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு, இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, அந்நிய நாட்டுக்கும் நம்ம ஊர்ல துணிக்கும் என்ன வித்தியாசம்னா அங்க வந்து எப்பயுமே குளிர் அதிகம், டிகிரிஸ் வந்து அவங்க ரொம்ப மேடான பகுதியில இருக்காங்க. எப்பயுமே மேடான பகுதியில் வந்து ரொம்ப குளிரா இருக்கும். நம்ம தாழ்வு பகுதியில இருக்கும், தாழ்வு பகுதியில வெப்பம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இதுல வந்து ரொம்ப டைட்டா போடணும், ரொம்ப மொத்தமான துணியா போடணும், டைட்டா போடணும். அப்பதான் அந்த தேசத்துக்கு அந்த அவங்கள கூட சொல்ல முடியாது, நம்ம துணி கொண்டு போய் அவங்களுக்கு செட் ஆகாது. அந்த தேசத்துக்கு அந்த மாதிரி போட்டாதான் அங்க வந்து நாம வாழ முடியும். நம்ம தேசத்துக்கு அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி டைட்டாவோ மொத்தமான ஆடையோ போடணும் அவசியம் கிடையாது. நம்ம கதர் ஆட, கைத்தறி ஆட, கைத்தறி நெசவுக்கு ரொம்ப பேர் போனது தமிழ் இந்தியா தான். எதனாலன்னா இந்த தேசத்துக்கு இந்த துணி தான் கரெக்டா இருக்கும். கைத்தறி பட்டுச்சில் ஆகட்டும், காட்டன் ஆகட்டும், கைத்தறி சம்பந்தப்பட்ட எல்லா துணியுமே ரொம்ப இந்த சூழல் கால சூழ்நிலைக்கு ரொம்ப அடாப்ட். அப்ப மக்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாங்க, இந்த ஜெனரேஷன் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால வந்து முன்னிருந்ததை விட அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நீங்க எல்லா துணியும் வாங்குங்க. வருஷத்துக்கு ஒரு 2 முறையாவது கைத்தறி நெசவர்கள் துணிய நீங்க வாங்கி பயன்படுத்தினா ஏதோ ஒரு 2 நெசவாளியோட வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் சாப்பாடு போட்டிருப்பீங்க. ஓகே, சோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயத்துல வந்து நாம ஊக்கப்படுத்துறது நம்மளுடைய கடமையும் கூட. இப்போ நெசவாளிகளுக்கு வந்து வியாபாரம் ஆகணும் அப்படின்றப்போ நாம அந்த துணிகளை வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்ல. ரொம்பவே நன்றி சார், இவ்வளவு நேரம் நீங்க வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து எங்களுக்கு அழகா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணா. ஓகே, நம்ம பேசுவோம், தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் 91.5 ஹலோ தமிழா கேட்டுட்டு இருக்கிறீங்க, பார்த்திபன் என் கூட.